Chapter 5, Exercise 5.1, Question number 12. If the equation 3x squared plus 3 minus p into xy plus qy squared minus 2px equal to 8pq represents a circle, find p and q. Also determine the center and the radius of the circles. So, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் இருக்கிற பி அண்ட் கியூவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணு. அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ்ல சென்டர் அண்ட் ரேடியஸ் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஸோ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ்ல ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் ஜீரோ, அதாவது ஹச்சோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. அடுத்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் வச்சுதான் என்ன பண்ணுவோம் இந்த பி அண்ட் கியூட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், 3x ஸ்கொயர் மைனஸ் கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். 3x ஸ்கொயர் பிளஸ் 3 மைனஸ் பி இன்ட்டு எக்ஸ் ஒய் பிளஸ் கியூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2px ஈக்குவல் டு 8pq. ஸோ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதால கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் xy equal to 0. அப்ப xy ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்றோம். அப்ப என்னது மை 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 0. அப்ப 3 மைனஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா பி ஓட வேல்யூ ஈக்குவல் டு, அதாவது எனக்கு பி தான் தேவை, ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் பி ஆகும், இல்ல கான்ஸ்டன்ட் டம்ஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மைனஸ். அப்ப மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3, தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு கிடைக்கும் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பி ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த டம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து 3x ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 3 மைனஸ் 3 பி ஓட வேல்யூஸ் அப்ளை பண்றோம், எக்ஸ் ஒய் பிளஸ் கியூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட் சாரி 2 இன்ட்டு 3x ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3p. ஸோ கியூ ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 என்ன ஆயிடுது ஜீரோ ஆயிடுமா, எக்ஸ் ஒயோட டேர்ம்ஸ் என்ன ஆயிடுது ஜீரோ ஆயிடுது. ஜென்ரல் டேர்ம்ல பாரு, ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அதாவது ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் சி அப்படின்னு இருக்கும். எக்ஸ் ஒயோட டேர்மே இருக்காது, அப்போ எக்ஸ் ஒயோட டேர்ம்ஸ் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ தேர்ஃபோர் என்ன கிடைக்குது 3x ஸ்கொயர் பிளஸ் கியூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு 24q. அப்போ எனக்கு அடுத்து என்ன சொல்லணும், கியூவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த டம்ஸ் என்னன்னு சொல்லணும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் ஈக்குவல் ஒரே பக்கமாக கொண்டு வந்துக்கிறேன். அப்போ 3x ஸ்கொயர் பிளஸ் கியூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 24q ஈக்குவல் டு 0. அடுத்து செகண்ட் கண்டிஷன், இன்னொரு கண்டிஷன் அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் என்ன பண்ற ஈக்குவல் பண்ற, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ. ஸோ அப்ப 3 ஈக்குவல் டு கியூ, அப்ப கியூவோட வேல்யூ ஈக்குவல் டு 3 கிடைச்சிச்சா. அப்ப இந்த கியூ எடுத்துட்டு வந்து வேல்யூஸ்ல அப்ளை பண்றேன் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல. அப்ப என்ன கிடைக்குது 3x ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 24 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 0. அப்ப 3y ஸ்கொயர் சரி இந்த டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் 3 டிவைட் பண்ணலாம். ஏன் 3 டிவைட் பண்றோம் அப்படின்னா எனக்கு ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு 3x ஸ்கொயர் 3y ஸ்கொயர் இருக்கா, அப்ப த்ரோ அவுட்டா 3 டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 3x ஸ்கொயர் அந்த டேர்ம்ஸ்ல 3 டிவைட் பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து 3y ஸ்கொயர் 3 டிவைட் பண்ணும் போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x 3 டிவைட் பண்ணும் போது மைனஸ் 2x மைனஸ் 24 இன்ட்டு 3 டிவைட் பண்ணும்போது 3 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 24. தேர்ஃபோர் எனக்கு சர்க்கிள் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்ன கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 24x சாரி மைனஸ் 2x மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ கொடுத்து இப்போ கிடைச்ச இந்த சர்க்கிள் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணணும் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கம்பேர் பண்ணணும். அப்போ ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்பேர் வித் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏன் சார் இங்கே 0 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் இல்லை, அதனால என்ன பண்ணணும் 0 இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ண என்ன கிடைக்குது 2g ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணும்போது 2f ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சியோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது சி ஈக்குவல் டு மைனஸ் 24. தேர்ஃபோர் 2g ஈக்குவல் டு மைனஸ் 2, 2f ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 24 மைனஸ் 24. ஸோ அப்போ எனக்கு ஜியோட வேல்யூ தான் தேவை. அப்போ மல்டிபிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு அந்த பக்கம் போது டிவைட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேம் வேல்யூ கேன்சல் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் ஜி ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து எஃப், அப்போ எனக்கு 2 டிவைடில் போகும்போது எஃப் ஈக்குவல் டு 0/2. அப்போ 0/2 ஈக்குவல் டு 0. அப்போ எஃபோட வேல்யூ ஈக்குவல் டு 0, சியோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 24, சென்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், ஜியோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ சென்டர்
H, K, minus D, minus F equal to 1, 0. Add the value, radius kandupidikkanum. Radius R equal to root of G square plus F square minus C. Appa G oda value equal to minus 1. So minus 1 the whole square plus F oda value equal to 0. 0 square. C oda value equal to minus 24. So minus minus plus side. So plus 24. Appa R equal to 1 plus 24. 1 plus 24 equal to 25. Appa root 25. Appa R equal to root 25 appadina square root edukkumbodhu R equal to enna kadaikum 5 appdin solli kadaikum. Therefore radius is 5. Thank you.